பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். இதுவரைக்கும் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அற்புதமாய் காத்து வழி நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். இந்த காலவெளியிலும் கர்த்தர் மட்டுமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். ஆமேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். எத்தனையோ நெருக்கங்கள், இக்கட்டுகள் இருந்தாலும் தேவன் நம்மளை இதுவரைக்குமாக நம்மளை பாதுகாத்து தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே ஒரு கடினமான பாதையில் நம்ம போய்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் தேவன் நிச்சயமாகவே நம்மளை அதிசயமாய் பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு தேவமாய் இருந்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார். ஆமேன். விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே இந்த நாட்கள் ஒரு நெருக்கத்தின் நாட்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் நிச்சயமாக நம்மளை விசாலத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. ஏன்னா மரித்தவர்கள் தேவனை துதியார்கள், ஆனால் நம்மளை தேவன் ஜீவனோடு இன்றைக்கி வைத்திருக்கிறார். எதற்கென்றால் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உண்மையாகவே நம்மளை ஜீவனோடு வைக்கிறது எதற்கென்றால் இன்றைக்கி நன்றியோடு துதிங்க. ஆமேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். எதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தருங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானதை காலவேளைக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்குமாய் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் செய்வதற்காய் நன்றி. அற்புதமான காரியங்களை செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலங்க தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, இந்த வழியில் அந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் நிறைவாய் கொடுங்கப்பா. ஆவியானவரே, நெருக்கத்திலிருந்து நாங்களும் நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களை விசாலத்தில் வைக்கிற தேவன், இந்த கால வழியிலங்க தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கங்களையும் எடுத்து போடுங்கப்பா. எல்லா வியாதிகளையும் எடுத்து போடுங்க, எல்லா வேதனைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த கால வழியிலங்க தம் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தவனுமா ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். இந்த அற்புதமாய் தாங்கட்டும், அதிசயமாய் நடத்தட்டும் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நீ நிறைவாய் தரவனமாய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் காண செய்வீராக, அதிசயமான காரியங்களை காண செய்வீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கால வழியில் கத்தா நன்றியுள்ள இருதயத்தோடு கத்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே கத்தா உயர்த்துகிறோம் ஆண்டு கத்தா. நீர் அதிசய காரியங்களை செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கால வழியில் நம்முடைய கருமங்களை அற்புதமாய் தாங்கட்டும், அதிசயமாய் நடத்தட்டும். ஆமேன். ஆண்டவரே கத்தா பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஆமேன். எல்லா கரளை தட்டி நம்ம எல்லாரும் பாடுவோம். ஆமேன். இந்த கால வேலை கர்த்தர் மத்தியிலே கிரியை செய்வாராக. ஆமென். நன்றி ஆண்டவர். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஆமென். ஆமென். எல்லா உள்ளேதே ஆகுதேவா, நின்ன பிரீதி சிதனனகே. எல்லார் சொல்லுவோம், எல்லா உள்ளேதே ஆகுதேவா, பிரீத்தி சீதனனகே. கண்ணு காணலில்ல, கிவி கேளலில்ல, மனசூசலில்ல, நீ நனகாகிட்டிதனு. கண்ணு காணலில்ல, கிவி கேளலில்ல, மனசூசலில்ல, நீ நனகாகிட்டிதனு. எல்லா உள்ளேதே ஆகுதேவா, நின்ன பிரீதி சீதனனகே. ஆமென். எல்லா உள்ளேதே ஆகுதேவா, நின்ன பிரீதி சீதனனகே. Thank you.
கையலியாக்கப்பட்டரு காடாந்த காரதி நானடிதரு பெங்கியல்லி ஆக்கல்பட்டரு நீ நன்ன ஜொத்தேந்து இருவே தேவா நின் வாக்தானன நிறவேறுவது நீ நன்ன ஜொத்தேந்து இருவே தேவா நின் வாக்தானன நிறவேறுவது கண்ணு காணலில்ல கிவி கேளலில்ல மனசூசலில்ல நீ நனகாகிட்டிதனு கண்ணு காணலில்ல கிவி கேளலில்ல மனசூசலில்ல நீ நனகாகிட்டிதனு எல்லா உள்ளேதே ஆகு தேவா ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸೀದ ನನಗೆ ಆಮೆನ್ ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ ನಿನ್ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ ನಿನ್ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ ಮನಸೂಸಲಿಲ್ಲ ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ ಮನಸೂಸಲಿಲ್ಲ ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಆಮೆನ್ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಮೆನ್ ನಂಬಿ ಆಂಡವರೇ ಆಮೆನ್ ಕಾಲವಲ್ಲೇ ನಂಬಿಯೋಡೆ ತುದಿಕಿರೋ ಆಮೆನ್ ಯೇಸುವೇ ನಂಬಿ ಆಂಡವರೇ ಆಮೆನ್ ஆமென் நன்றி ஆண்டவரே காலவெல்ல கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே காலவெல்ல கர்த்தாவே இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை பலப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலவெல்ல கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராங்க எல்லா கவலைகளையும் எடுத்து போடுவீராங்க எல்லா வியாதிகளையும் மறைய செய்வீராங்க என்ன பலவீனத்தோடு இந்த காலவெளியில் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுது நம்முடைய காயப்பட்ட கரங்களை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல் வைக்க விடுமா செபிக்க இருந்தாலும் ஒவ்வொருவரும் மகிழட்டும்
இருக்கோம். இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலவெளியில் இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் எந்த மூலையில் பார்த்திருந்தாலும் இப்பொழுதே தேவனுடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரை தொட்டவனமாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் கர்த்தாவே, நன்றியோடு நாளுமே ஆராதிக்கிறோம், நன்றியோடு நம்மை தொழுது கொள்கிறோம். ஆமே, இந்த காலவெளியில் கரம் ஒவ்வொருவரும் அதிசயமாக நடத்துவதாக ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஆமே, எல்லா கரல் தட்டி எல்லார் பாடுவோம். ஆமே, நன்றி, நன்றி. ஆமே, தேங்க் யூ லார்ட். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆமே, ஆண்டவரே சுவையாராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவையாராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆமே, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆமே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்போம். ஆமே, குனிந்து எல்லா வீட்டில் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஆமே, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆமே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். ஓ தேங்க் யூ லார்ட். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமே, தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆமே, தூதர்களோடு ஆண்டவரே கால் நன்றியோடு நாளுமே ஆராதிக்கிறோம். ஆமே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆமே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமே, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆமே, காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஓ தேங்க் யூ லார்ட். ஆமே, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆமே, காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆமே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுவோம், ஆமே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆமே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுவோம், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே நன்றியோடு நாளுமே தொழுது கொள்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஹல்லேலூயா. இதுவரைக்குமாய் நடந்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலவெளியில் நன்றியோடு நாளுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாளுமே தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலவெளியில் கர்த்தாவே, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே, அவளை ஆராதிக்கக்கூடியவர்களாக உன்னதமான ஒரு பலன் அவளை நிரப்பவிடமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் கர்த்தாவே, உம்முடைய மகிமை ஆண்டவர் எல்லா வீடுகளிலே கடந்து வரட்டும் ஆண்டவர். எல்லாரும் அதை உணரட்டும் ஆண்டவரே. இந்த காலவெளியில் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா இருளெல்லாம் வெளியே போகட்டும் ஆண்டவர். எல்லா துக்கங்கள் எல்லாம் மறைவதாக ஆண்டவர், எல்லா வேதனைகளெல்லாம் மறைவதாக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த காலவெளியில் பலப்படுத்தவிடமாய் ஜெபிக்கிறேன். அவளை தைரியப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் உம்முடைய கரம் ஒவ்வொரு தாங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே எல்லா வீடுகளில் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளும் ஆமென்.
ஒவ்வொருரை காத்துக்கொள்ளும் ஆமென் எல்ல கரதடி எல்லாரும் பாடுவோம் ஆமென் தேவனுக்கே மகிமை ஆமென் தெய்வத்திற்கே மகிமை ஆமென் தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை ஆமென் தெய்வத்திற்கே மகிமை ஆமென் என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அக்கே மகிமை ஆமென் என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அக்கே மகிமை எல்லாம் சொல்லுவோம் ஐயா வாழ்க ஆமென் வாழ்க ஆமென் ஓம் நாமம் வாழ்க ஹல்லேலூயா ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஆமென் வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஆமென் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமென் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமென் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஆமென் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஆமென் ஐயா வாழ்க எல்லாம் சொல்லுவோம் வாழ்க ஓ தேங்க் யூ லோ நாமம் ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் ஐயா வாழ்க ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் வாழ்க ஆமென் ஓம் நாமம் வாழ்க ஆமென் செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சீத்தம் ஆமென் செவிகளை நீர் ஆமென் திறந்து விட்டீர் செய்வோமும் சீத்தம் ஆமென் இந்த பூவிதனிலே உம் விருப்பம் ஆமென் பூரணமாகட்டுமே ஆமென் இந்த பூவிதனிலே ஆமென் உம் விருப்பம் ஆமென் பூரணமாகட்டுமே ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் வாழ்க ஆமென் வாழ்க ஓம் நாமம் வாழ்க எல்லாம் சொல்லுவோம் ஐயா வாழ்க ஆமென் வாழ்க ஆமென் ஓம் நாமம் வாழ்க ஆமென் ஐயா வாழ்க எல்லாம் சொல்லுவோம் ஆமென் வாழ்க ஓ தேங்க் யூ லோ நாமம் வாழ்க ஆமென் ஐயா வாழ்க வாழ்க ஆமென் நாமம் வாழ்க ஓ தேங்க் யூ லோ எளிமையான எங்களையே ஆமென் நினைப்பவரே ஓ தேங்க் யூ லோ எளிமையான எங்களையே ஆமென் நினைப்பவரே ஆமென் எங்கள் ஒளிமயமே துணையாளரே ஆமென் உள்ளத்தினார் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் ஆமென் எங்கள் ஒளிமயமே ஓ தேங்க் யூ லார்ட் துணையாளரே ஆமென் உள்ளத்தினார் ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் ஐயா வாழ்க ஆமென் வாழ்க எல்லாம் சொல்லுவோம் ஓம் நாமம் வாழ்க ஆமென் ஐயா வாழ்க எல்லாரும் ஆமென் வாழ்க ஆமென் ஓம் நாமம் வாழ்க ஆமென் ஐயா வாழ்க எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் வாழ்க ஓ தேங்க் யூ லார்ட் நாமம் ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் ஐயா வாழ்க எல்லாரும் ஆமென் வாழ்க ஆமென் ஓம் நாமம் வாழ்க ஆமென் ஐயா வாழ்க ஆமென் வாழ்க ஆமென் நாமம் வாழ்க ஹல்லேலூயா ஐயா வாழ்க எல்லாம் சொல்லுவோம் ஆமென் வாழ்க ஆமென் ஓம் நாமம் வாழ்க ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த காலவெளியில் கர்த்தர் நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஆண்டவர் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே இதுவரைக்குமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த காலவெளியில் நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஆண்டவர் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே இதுவரைக்குமாய் நடத்தின தேவனே அதற்காய் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த காலவெளியில் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே முழு உள்ளத்தோடு
ஜெபத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே இந்த காலவேளையில் நாங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த காலவேளையில் கர்த்தாவே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி ஆமென் அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆமென் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் தேங்க் யூ லார்ட் ஆமென் நன்றி 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 ஆண்டவரே ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் Oh, thank you, Lord. Amen. Nuirana Yesu. Amen. Nuirudu kanandu. Amen. Nuire. Oh, thank you, Lord. Amen. Amen. Innuire nanummai thudippe. Amen. Innuirana Yesu. Innuirudu kanandu. Innuire nanummai thudippe. Amen. உம்மை துதிப்பே இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பே என்னுயிரே உம்மை துதிப்பே எல்லாரும் ஆமே உலகமெல்லாம் ஆமே மறக்குதையா ஓ தேங்க் யூ லார்ட் உறவு எல்லாம் இனிக்குதையா ஆமே உலகமெல்லாம் மறக்குதையா ஆமே உறவு எல்லாம் இனிக்குதையா உம்மன்பை ருசிக்கையிலே ஆமென் உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம்மன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உங்கள் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலும் ஐயா உங்கள் வசனம் தியானிக்கிறேன் உயிரான 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 இயேசு உயிரானோடு கலந்து அமேன் உயிரே நான் உம்மை துதிப்பே அமேன் உயிரே அமேன் நான் உம்மை துதிப்பே அமேன் அல்லேலூயா என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பே ஆமென் என்னுயிரே நான் உம்மை துதிப்பே ஆமென் என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு
இயேசு என் உயிரான 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 இயேசு ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்த தேங்க் யூ லார்ட் ஆமென் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே இந்த காலவெளி நன்றியோடு துதிக்கிறோம் ஆமென் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் நன்றி அப்பா ஆண்டவரே நன்றியோடு நம்மை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே கத்தந்த காலவழிலே கத்தாவே எங்களை நிறுத்தினதுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இதுவரைக்குமாய் கத்தாவை நீர் அதிசயமாய் நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே அற்புதமாய் எங்களை காத்தீர் அதற்காய் நன்றி அற்புதமாய் நடத்தினீர் அதற்காய் நன்றி ஆண்டவரே இதுவரைக்குமாய் எங்களை கொண்டு வந்தீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலவழிலே கத்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே எல்லா நன்மையான ஈவுகளை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கொடுத்தாண்டவரே ஆண்டவரே நீர் அற்புதமாய் நடத்துவீராக ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் தருவீராக நீர் அப்படியே தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இந்த காலை வேளையில் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக நம்முடைய சேனலை நீங்கள் salvationtv.in அது மாத்திரமல்ல salvationtv.org ஆகிய வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல நீங்கள் பார்ப்பீங்க என்றால் உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஆப் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம் சால்வேஷன் டிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அது மாத்திரமல்ல ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோனில் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கும் நீங்கள் எல்லோரும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கும்படியாக 24% அதில் வரும் நீங்கள் பார்க்கும்படியாக உங்கள் யாவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களே கர்த்தர் செய்வாராக இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரைக்குமே நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமென் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக உங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆமேன் கர்த்தர் நிச்சயமாக நடத்துகிற தேவன் உங்களை அதிசயமாக நடத்துவார் அவர் பாதுகாக்கிற தேவன் அவர் அற்புதமாய் பாதுகாப்பார் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து குவாலிஃபைடு ஆமேன் தகுதி ஆமேன் தமிழில் சொன்னால் தகுதி இல்லைன்னா தகுதியானவர்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் சரியா குவாலிஃபைடா உண்மையான விசுவாசிக்கிறேன் இதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ஆமேன் நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள் காட் டஸ் நாட் கால் த குவாலிஃபைட் ஈ குவாலிஃபைஸ் த கால்ட் ஆமேன் ஆண்டவர் வந்து நல்ல குவாலிஃபையான ஆட்களை அவர் தேர்ந்தெடுப்பதில்லை ஆனால் அவர் யாரை குவாலிஃபை பண்ணுறாரு அவர் வந்து யார் அழைக்கிறாரோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாருன்னா குவாலிஃபை பண்ணுகிறார் அவரில் வந்து அவர் மாற்றுகிறார் ஆமேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அப்படி மாற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் கர்த்தர் நல்லவர் ஆமேன் காட் டஸ் நாட் கால் த குவாலிஃபைட் ஆமேன் ஈ குவாலிஃபைஸ் த கால்ட் அதை மறக்காதீங்க சரியா அது கேப்ஷனாக இன்றைக்கி வச்சுக்கோங்க உங்கள் கேப்ஷனாக வச்சுக்கோங்க அது நிச்சயமாகவே ஏன்னா தகுதியானவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்தோட பணிக்கெலாம் அவர் சூஸ் பண்ணுறதே கிடையாது தகுதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாருனா அவர் தகுதிப்படுத்துகிறார் தகுதி இல்லாத நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மை தகுதிப்படுத்துகிறார் அதை தான் நம்ம தேவன் செய்த பெரிய நன்மை நம்ம வாழ்க்கையில் இந்த காரியத்தை வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1:27 இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆமேன் 27 நீங்கள் பார்க்கலாம் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் நீங்கள் உங்கள் வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 1:27 நீங்கள் வசனம் 27 பார்த்தீங்கன்னா 27 பார்ப்பீங்க என்றால் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை படிக்கலாமா நம்ம சேர்ந்து எல்லாரும் இந்த டிவி ஸ்க்ரீனில் வர அந்த வசனங்களை நீங்கள் படிக்கும்படியாக உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆமென் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுவையிலும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஆமேன் அது மாத்திரமல்ல 29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணக்கூடாது பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அதோட ரீசனையும் ஆண்டவர் கொடுத்துட்டார் எதுக்காக அவர் செய்கிறார் என்ற
ஒரு ரீசனையும் அங்கே கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேகரை நீங்கள் வந்து நீங்கள் வேதத்தில் யாரை பார்த்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு குவாலிஃபைட் பீப்புளாக நீங்கள் பார்க்க முடியாது. ஆமே யாக்கோப் எடுத்துக்கோங்க, அவன் பார்ப்பீர்கள் என்றால் அவன் வந்து பயங்கரமான ஒரு ஏமாற்றுக்காரன். அது மாத்திரமில்லை, ஐசக்கு வந்த பார்த்தீங்கன்னா ஒரு டே ட்ரீமரை, நீங்கள் பகல் கனவு காண்ற மாதிரி அவன் வந்து சில காரியங்களை அவனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஐசக்கோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, பீட்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னது கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் இம்மிரட்டாக அவர் வந்து ஷார்ட் டெம்பர். அது மாத்திரமல்ல, மறுதளிக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஆண்டவரை மறுதளித்த ஒரு மனுஷன். நோவா பார்த்தீங்கன்னா குடித்து வெறித்து அவர் படுத்து இருக்கிறார், திராட்சை ரசத்தை நல்லா குடிச்சிட்டு அவர் படுத்து இருக்கிறார். ஆமேன். யோனாவை பார்ப்பீர்கள் என்றால் யோனாவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடின ஒரு மனுஷன், அது மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவர் வந்து சபைகளை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, சொல்லப்போனால் ஸ்டீஃபன் கல்லிருந்து கொள்ளுகிற வழியில் அவர் அங்கே இருந்த ஒரு மனுஷன். அப்போ வந்து ஒரு மர்டர், அவர் வந்து உண்மையாக சொன்னப்போனால் அவர் வந்து ஒரு கொலைக்காரனே சொல்லலாம், ஒரு கொலைக்காரன். அது மாத்திரமில்ல, கிதியோனை யோசிச்சிங்கன்னா கிதியோன் வந்து அவர் வந்து எப்பொழுதுமே வந்து இன்செக்யூர், ஐ மீன் அவர் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவர், அவர் வாழ்க்கையில் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவார். மீரியாமை பாருங்கள், மீரியாம் வந்து முறுமுறுக்கிறவள், மீரியாம் வந்து கோசிப் பண்ணுறவ, ஐ மீன் அவள் வந்து முறுமுறுக்கிறவ. எளியா பாருங்கள், எளியா வாஸ் மூடி டைப், ரொம்ப மூடியான ஒரு டைப்பு. ராகாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகாப் என்னும் வேசின்னு போட்டிருக்கு, ராகாப் வந்து ஒரு வேசி. அது மாத்திரமல்ல, ஜான் த பேப்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெட்டுக்கிளியை உணவாக தின்றவர். இன்றைக்கி வெட்டுக்கிளினால் தேசமே நிறைய தேசம் பாழாகிட்டு இருக்கு, அவர் வெட்டுக்கிளியை உணவாக சாப்பிட்டு இருந்தார். சரியா? அது மாத்திரமல்ல, அவர் வந்து என்னதான் ஆண்டருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருந்தாலும் அவருக்கும் ஒரு டவுட் வந்துச்சு, இவர் தான் மேசியாக வரப்போகிறவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு டவுட் வந்துச்சு. அது மாத்திரமில்லை, எரேமியா எடுத்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல், அவர் வந்து இம்மிடியட்டாக கண்ணீர் விடுற ஒரு ஆள், என் கண்கள் கண்ணீராலும் என் தலை தண்ணீராலும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர எமோஷ்னல், எமோஷ்னல் டைப், இம்மிடியட்டாக அழுதுருவார். அவரால் எந்த ஒரு காரியத்தையும் வந்து மனசில் தாங்க முடியாது, அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனுஷன் எரேமியா வந்து, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அதான் வந்து எரேமியாவின் புலம்பல், எரேமியாவின் புலம்பல்னு இருக்கும், லாமென்டேஷன். அவர் வந்து ஒரு புலம்புகிற ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, மோசஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திக்குவாயா ஸ்டாம்பர்ட், ஐ மீன் அவர் வந்து சொல்கிறார் நான் வந்து திக்குவாயாக இருக்கிறேன், பேசாரியா நான் வந்து திக்குவாய், ஐ மீன். அது மாத்திரமல்ல, சகேவு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் வந்து குள்ளமான ஒரு மனுஷன், அவர் வந்து குள்ளனானபடியினால் அவருடைய ஹைட்டை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ அவர் வந்து குள்ளனானபடியால். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு, ஐ மீன் வயதானவர். ஆபிரகாம் வந்து ரொம்ப வயது சென்றவர், ஐ மீன் வயது சென்றவர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் டஸ் நாட் கால் த குவாலிஃபைட், ஈ குவாலிஃபைஸ் த கால்டு, ஐ மீன் ஆண்டவர் வந்து குவாலிஃபையான ஒரு மனுஷர்களை தேர்ந்தெடுக்கலை, ஆனால் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவங்கள என்ன பண்ணார்னா குவாலிஃபைடாக மாற்றினார். ஐ மீன் அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆண்டவர் என்னை யூஸ் பண்ண மாட்டார், காட் நெவர் யூஸ் மீ, அது அப்படி தான் இப்போ பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து அதுதான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருடைய மைண்டில் அதுதான் இருக்குது, ஆண்டவர் என்னை யூஸ் பண்ண மாட்டேக்கார் பிரதர், ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டேக்கார், எதுலேயும் நடத்த மாட்டேக்கார், அப்படி தான் பேசிகிட்ருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே இந்த கால வேளையில் கர்த்தர் வந்து யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ, அவரில் வந்து நிச்சயமாகவே அவர் என்ன பண்ணுவார், உண்மையாக குவாலிஃபைடாக மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு கரத்தில் குவாலிஃபைடான பீப்புள் தான். ஆமேன். ஆண்டருடைய கரத்தில் வந்து குவாலிஃபைடான பீப்புள் தான். நீங்கள் என்றைக்குமே வந்து இப்படி சொல்லாதீங்க, ஐ எம் நாட் குவாலிஃபைடு அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த எக்ஸ்கியூஸை வந்து நீங்கள் வந்து தேடாதீங்க. சரியா? ரொம்ப அதை வந்து ஒரு வாய்ப்பாக வச்சுக்காதீங்க. என்றைக்குமே வந்து நான் வந்து குவாலிஃபைடான ஆள் இல்லை, நான் வந்து தகுதியான ஆள் நிறைய, எதுக்கும் தகுதி இல்லை, ஆண்டர் வந்து உங்களை சூஸ் பண்ணிட்டாருன்னா நீங்கள் தகுதியாக மாற்றிடுவார். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன்,
ஏன்னா ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிஃபைடான ஆட்களை வந்து அவர் என்றைக்குமே பார்ப்பதில்லை. நான் ஏற்கனவே இத்தனை உதாரணங்களை நான் சொன்னேன், சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்தார் அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேட், நல்ல ஒரு படித்தவர்லாம் கிடையாது, நல்ல படித்தவர்லாம் கிடையாது, நல்ல எக்யூப்டா, நல்ல எல்லாத்துலேயும் திறமை வாசாலிகள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவங்கள வச்சு என்ன பண்ணார்னா ஆண்டவர் வந்து உலகத்தையே டேர்ன் பண்ணிட்டார், ஐ மீன் அப்செட் டவுனாக மாற்றிட்டார். யார் நான் படிக்காதவர்கள், எந்த ஒரு பட்டம் பெறாதவர்கள், எந்த ஒரு தகுதி இல்லாதவர்கள், 12 பேரும் எந்த ஒரு தகுதி கிடையாது, 12 11 சரி ஒருத்தர் போயிட்டார், சரி 11 பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகுதி இல்லாத மனிதர்கள். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள வச்சு தான் இந்த உலகம் முழுவதுமாக தேவன் இந்த சுவிசேஷ பணியை தேவன் ஸ்தாபித்தார். அவங்கள வச்சு தான் ஸ்தாபித்தார். உலகம் முழுவதும் ஒரு 11 பேரை வச்சுட்டு போனார். இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்தவருடைய ஜனத்தொகை பெருகி இருக்கிறது. ஆமேன். ஏன்னா அவங்க மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வந்து வெளிப்படுத்தினார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல் நம்முடைய அநேகர் வந்து ஞானிகள் இல்லை, நம்மள்கிட்ட வந்து அநேகர் வந்து ஞானிகள் இல்லை, ரொம்ப பலசாலிகள் இல்லை. அது மாத்திரமல்ல, நான் உண்மையாக இப்படிப்பட்ட மக்கள் நம்ம இல்லை. ஆனால் நம்மை வந்து என்ன பண்ணார்னா ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து உலகத்தில் பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார். எதற்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக என்ன பண்ணார்னா பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேர்ந்து கொண்டார். இந்த நாளில் நான் குவாலிஃபைடு இல்லை, எனக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார், எடுத்து பயன்படுத்துவார். அதை பற்றி கவலையே படாதீங்க, சரியா? என்னை பயன்படுத்துக்க மாட்டார்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து அவர் வந்து நிச்சயமாகவே உங்களை பயன்படுத்தக்கூடிய தேவன். ஸோ நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 பேரை வந்து ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து டேவிட்டு சவுல், ஆமாம் டேவிட் வந்து சவுலையும் ஆண்டவர் தான் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அதில் வந்து ஆண்டவர் வந்து சவுலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவனுடைய இருதயத்தில் என்ன இல்லைன்னா நிச்சயமாக தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஆனால் தாவீதை குறித்து சொல்லப்படுறது இவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், சரியா? அவன் வந்து ஆண்டவர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தாவீதுடைய இருதயம் உண்மையாகவே தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இருதயமாக இருந்தது. ஆனால் சவுலுடைய இருதயம் அப்படி இல்லை, சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் சாமுவேல் ஆண்டர் வந்து ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிற வேளையில் அந்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கிற பணிக்கு அவர் அனுப்புகிற வேளையில் ஜெஸி, அந்த ஜெஸி வீட்டுக்கு அவங்க போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் அங்கே பார்க்கிறார். ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தரை அனாயின் பண்ணணும். ஸோ அந்த ஈசாயின் குடும்பத்தில் வந்து ஒரு மனுஷனை வந்து ஆண்டர் வந்து நெக்ஸ்ட் கிங்காக வந்து சவுலுக்கு அடுத்த ஒரு கிங்காக கத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாமுவேல் அனுப்புகிறார். அப்போ அனுப்புகிற வேளையில் சாமுவேல் பார்க்குறான் அந்த எலியா வந்து நிற்கிற வேளையில் அவங்க அப்பாட்ட கேட்குறான், உங்கள் பிள்ளைகளெல்லாம் வரிசைப்படுத்தி நிற்க வைங்க, கத்தரை ஒரு நான் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எலியாப்பா பார்த்தோன்னா சாமுவேல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா சவுளை போல் நல்ல ஒரு உயரம், நல்ல வாட்டர் சாட்டம், ராஜாக்குரிய ஒரு தோணை எல்லாமே இருக்குது. அதனால் அவர் வந்து இவர் வந்து ஆண்டர் வந்து இவன் தான் நல்ல குவாலிஃபைடான ஒரு கிங்காக இருப்பான், ஆண்டர் இவனை தான் என்ன பண்ணிப்பார், ராஜாவாக தேர்ந்தெடுப்பார் சொல்லிட்டு அவர் மனதில் வைத்துருவார். என்ன தான் தீர்க்கதரிசி இருந்தால் அவர் மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டர் சொன்னார், நான் வந்து முகத்தை பார்க்குறவனால் இல்லாமல் நான் வந்து முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன். நீ வந்து முகத்தை பார்க்குற, நீ எளியாப்பட முகத்தை தோற்றத்தை பார்த்து நீ என்ன பண்ணுறீன்னா இவர் ராஜாவாக ஆண்டர் செலக்ட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டர் சொல்கிறார், நான் வந்து என்ன பண்ணுறேன், முகத்தை பார்க்கல, அப்பியரன்ஸை பார்க்கல, வெளி அழகை பார்க்கல, வெளியில் இருக்கிற திறமைகளை பார்க்கல. ஆண்டர் வந்து என்றைக்குமே அதை பார்க்கவே இல்லாமல். ஸோ நீ வாசிக்கணும், அதே மாதிரி ஒரு ஒருத்தராக வராங்க, ஒரு ஒருத்தரையும் ஆண்டர் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணார். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆனால் இந்த தாவீதை நீங்கள் கொடுத்து சொல்லப்பட்டுருக்கிறதுனா இவன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆமேன். மேன் ஆஃப்டர் இஸ் ஓன் ஹார்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரை பார்த்தார்னா தாவீதுடைய இருதயத்தை பார்த்தார். ஆமேன். அதை வச்சு தான் அவனை சூஸ் பண்ணார். சம்டைம்ஸ் வந்து வெளி பார்வைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம், மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணுகிற வேலையில் உங்களால் அவங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள வந்து நிறைய பேர் உங்களை வச்சு மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, குடும்பங்களில் கம்பேர் பண்ணுவாங்க, உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் கம்பேர் பண்ணுவாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களோட வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும், என்னடா இது மற்றவங்கள வச்சு நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டர் எதை பார்க்குறாருன்னா நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறார். ஆமாம், நம்ம இருதயத்தை பார்க்குறார். இந்த மனிதர்கள் வந்து மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணி உங்களை வந்து கீழே தள்ளலாம், உங்களை வந்து எதுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும்
தகுதி இல்லாத ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி பார்க்கறது இல்லை. ஆண்டவர் வந்து உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டேவிட் வந்து ப்ராபபிளி ஒரு 15 வயது இருக்கும். ஒரு 15 வயசில் ஆண்டவர் வந்து ஒரு சாமலை அமுச்சு இவன் தான் வந்து ராஜான்னு சொல்கிறார். அப்புறம் எதை வச்சு சொல்கிறாங்க, அந்த 15 வயசில் அவர் எதை பார்த்தார்னா, அந்த மனுஷனுடைய, அந்த 15 வயசு வாலிபமாக மனுஷனுடைய இருதயத்தை தான் பார்த்தார், வேறு எதுவுமே பார்க்கல. 15 வயசில் என்ன தகுதி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 15 வயசில் கிங் ஆகிறதுக்கு தகுதி இருக்குமா? ஒரு கிங்காக உட்கார முடியுமா? ஒரு 15 வயசு நார்மல் அந்த டீனேஜில் ஆண்டவர் வந்து எதை பார்த்தார்னா, அந்த இருதயத்தை பார்த்தார். அந்த இருதயத்தை பார்த்து அவன் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எனக்கு விசுவாசிக்கிறேன், அவங்களோட தகப்பனார் கூட, அந்த ஈசாய் கூட எனக்கு தெரிஞ்சு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஓப்பனாக சொன்னால் எனக்கு தெரிஞ்சு தாவீது வந்து அவங்க வீட்டில் வந்து கடைசி பிள்ளை வந்து செல்ல பிள்ளையாக இருக்கணும், கடைசி பிள்ளை வந்து செல்ல பிள்ளையாக இருக்கணும். ஆனால் நான் வேதத்தில் பார்க்குற வழியில் அந்த ஈசாய் குடும்பத்தில் வந்து அந்த கடைசி பிள்ளை எங்கே அமைச்சிருந்தாங்கன்னா, ஆடு மேய்க்கிறதுக்கு அமைச்சிருந்தா, ஒரு ரிஜெக்டட் தான், அவன் வந்து தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவனை வந்து கண்டுக்கவே இல்லை, அவனை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், எல்லோரும் வந்து நின்ன பிறகு, 7 பேர் வந்து நின்ன பிறகு, 7 பேர் இல்லைன்னு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளோதானா பிள்ளைங்க, இவ்வளோதானா வேறு யார் இருக்காங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு தகப்பனாருக்கே ஞாபகம் வருது, எங்கே ஒருத்தன் இருக்கான்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், நான் வெளியில் இருக்கிறான், மேய்ச்சலில் இருக்கிறான். ஸோ அப்போ பாருங்கள், அவனை கூப்பிடுங்கன்றார். அப்போ 7 பேரை ஞாபகம் வச்சுருந்த ஒரு தகப்பனார் வந்து, ஒரு 8வது ஒரு பையன், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, கூடுமானால் நான் அதை தியானிக்கலாம் சரியா. ஏன் வந்து அவர் மறக்கப்பட்டார், ஏன் வந்து தாவீதை வந்து அவங்க அப்பா வந்து மறந்தார், ஏன் மறந்தார், அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா கடைசி பிள்ளைய மறக்க மாட்டாங்க, ஏன்னா கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை, அவனை வீட்டில் உட்கார வச்சு மற்றவங்கள தான் வெளியே அனுப்புவாங்க. ஆனால் ஏன் மறக்கப்பட்டார், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. கத்திரக்கு சித்தமான சத்திய விதத்தில் அதை தியானிக்கலாம் சரியா. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அந்த 15 வயதில் கத்திர வந்து தாவீதோட இருதயத்தை தான் பார்த்தார். ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த இருதயத்தை பார்த்து தான் நம்ம வந்து நம்மளை வைத்து என்ன செய்ய முடியுன்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒரு வேளை ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், சரியான அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு சரியான ஆர்டரில் முதல் மூத்த பையனா இல்லைனா நல்ல ஒரு தகுதி வாய்ந்தவனாக இல்லாமல் இருக்கலாம், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவாகவே இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கலாம். ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறேன், நம்ம வந்து குவாலிஃபைட் பீப்புளாக இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருனா உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென், அதனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், எந்த விதத்துலையும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எல்லாம் கர்த்தரால் முடியும். ஆமென், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், கர்த்தர் உங்களை வச்சு எல்லாவற்றையும் செய்ய முடியும், நீங்கள் நம்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய வேலைகளிலே உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், எதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், எதற்காக நம்ம பைத்தியமான நம்ம எதுக்காக தொடர்ந்து கொள்கிறோம், நம்ம எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. ஆமேனா, ஏன்னா எல்லா மகிமையும் வந்து அந்த எல்லாமே வந்து ஆண்டவருக்கு தான் போகணும். தட் நோ ஃப்ளெஷ் ஷுட் க்ளோரிஃபை இன் இஸ் ப்ரெசன்ஸ், அது வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஆமேன், ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை வந்து ஏன் வந்து உயர்த்தணும், ஏன் வந்து அவனை வந்து குவாலிஃபைடாக மாற்றுறாருனா, அந்த மனுஷன் வந்து உண்மையாக எப்படி இருக்கணும்னா, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நான் வந்து கர்த்தரை மகிமை படுத்துகிறவனாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் நெக்ஸ்ட்டு சாப்டர்லேயே அந்த தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கோலியாத்துக்கு முன்பதாக கர்த்தர் நிற்க வைத்தார், கோலியாத்துக்கு முன்பதாக கர்த்தர் நிற்க வைத்தார். அது நிற்க வைக்கிறது மாத்திரமல்ல, அவன் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கோலியாத்து கிட்டத்தட்ட 40 டேஸ் வந்து அவன் வந்து ஜனங்களை பயமூர்த்தி கொண்டிருக்கிறான், இஸ்ரேவேல் சேனையை வந்து பயமூர்த்தி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் வந்து அந்த இடத்துல வந்து தாவீத ஒரு சாப்பாடு கொடுக்குற ஒரு டெலிவரி பாய், அவ்வளோதான், சொல்லப்போனால் ஸ்விக்கி பாய் தான் அவர், டெலிவரி பாய் மாதிரி. அன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி டெலிவரி பாய் தான், இன்றைக்கி நம்ம ஸ்விக்கின்னு சொல்கிறோம், அன்றைக்கி வந்து டெலிவரி பாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா, யோசேப் எடுத்துக்கோங்க, யோசேப் ஒரு டெலிவரி பாய், அடுத்தது யார், நம்ம தாவீது. ஆனால் இந்த டெலிவரி பாயை தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா நல்லா பயன்படுத்தினார். நான் விசுவாசம் சாப்பிட்டு நீங்கள் டெலிவரி பாயாக இருப்பீங்க சரியா, ஆனால் அந்த மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதனால் நீங்கள் பார்க்கலாம், இவன் வந்து ஒரு ஃபுட்டை தான் எடுத்துகிட்டு போனான் அவங்களோட பிரதர்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. ஆனால் அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போன அதே நாளில் கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை ஒரு ஹீரோவாக மாற்றினார். அதே ஒரே நாளில் சும்மா ஒரு ஸ்லிங்கு, அது மாத்திரமல்ல ஸ்டோனு, இதை வச்சு ஆர்டர் முடிச்சிட்டா இருப்பாருங்க.
அவன் இன்னைக்கு காலையில் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிலிஸ்தீனை கொள்ளுவோம், அது மாத்திரமல்ல எல்லார் மத்தியில் கத்திரனை உயர்த்துவார்னு சொல்லி அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் அவன் தைரியமாக அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பிலிஸ்தீனை நான் கண்டிப்பாக கொள்ளுவேன், ஆமேன், இந்த பிலிஸ்தீனை கொள்ளுவேன் நான் விசுவாசிக்கிறேன். அவன் வந்து யாரை மகிமைப்படுத்தானா, அவன் இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தினாமன், இது அவனுடைய ஸ்ட்ரென்த் இல்லை நிச்சயமாக அவன், ஏன்னா அதை அவன் அதை ரொம்ப அழகாக சொல்கிறான். ஒரு முறை என்ன பண்ணுச்சு, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆட்டை வந்து நான் தப்புவிச்சேன், அந்த வாயிலேருந்து நான் எடுத்துட்டேன், எடுத்து அந்த சிங்கத்தின் கரடியும் கொன்று போட்டேன். ஸோ அன்றைக்கி அதை செய்த தேவன் இன்றைக்கி இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவார், கர்த்தரன் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ யார் அங்கே வந்து க்ளோரிஃபை பண்ணான், யாரை வந்து அவன் உயர்த்தினான் என்றால், அந்த வயசில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாலிப வயசில் அவன் ஆள் அழகான ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை கண்டிப்பாக நான் செய்வேன், ஏன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காக. இவன் வந்து ஆண்டரை தூஷிக்கிற மனுஷன் யார் அப்படி சொல்லி ரொம்ப போல்டாக அந்த இடத்துல வந்து உள்ளார அந்த பேட்டில் ஃபீல்டில் போய் அவன் போய் நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினான். நான் விசுவாசிக்கிறேன், யாரை வந்து நீ நல்ல ஆண்டர் பயன்படுத்துவார்னா, நீங்கள் குவாலிஃபைடு இல்லாத பீப்புள், ஆமேன், ஆனால் இருதயத்தை பார்ப்பார், அது ரொம்ப முக்கியம், அவங்க இருதயத்தை பார்ப்பார். சிலர் பயந்து வந்து குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இருதயம் வந்து மோசமான இருதயமாக இருக்கும். ஸோ அவர்களுக்கு கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், ஆனால் இருதயத்தை வந்து கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயமாக இருந்தால் நான் உண்மையான விசுவாசிக்கிறேன் ஆண்டவங்க மேலே ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது மாத்திரமில்ல, உங்களுக்கு நிறைய ட்ரைனிங், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு வேளை அவங்க அப்பா மறந்துருக்கலாம், ஒரு வேளை அவரை வந்து காட்டுக்கு அமுச்சு நீ ஆடு மாடுகளாக மெய் அப்படி சொல்லி அமுச்சிருக்கலாம், ஒரு மெய்ப்பண்ண வேலையை செய்ய கொடுத்துருக்கலாம், ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறேன் அந்த இடம் வந்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக இருந்தது. சரி, அது இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க முடியாது, அவன் சிங்கத்தையும் அடிச்சிருக்க முடியாது. வீட்டிலே உட்கார வச்சுருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வீட்டிலேயே உட்கார வச்சுருந்தா வீட்டிலே பொத்தி பொத்தி வளர்த்துருந்தா அவன் வந்து சிங்கத்தையும் கொண்டிருக்க முடியாது, கரடியும் கொண்டிருக்க முடியாது, அவனுக்கு ஒரு தைரியமும் வந்திருக்காது எங்கே கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து ஆண்டர் வந்து சில டைம் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்டில் உங்களை வந்து என்ன பண்ணுவார், விட்டுருவார். நிறைய டெஸ்ட்டு, நல்ல ட்ரையல், நிறைய போராட்டம், உள்குத்து வெளிக்குத்து, உள்ளடி வெள்ளியடி, எல்லா அடியும் வாங்க வைப்பார். எதுக்குன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஆமேன். அந்த போராட்டங்கள்லாம் வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவங்க வாழ்க்கையில் அது அனுமதிக்க மாட்டார், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஏன் ஆண்டவர் இந்த சிங்கம், ஏன் ஆண்டவர் இந்த கரடி, ஏன் ஆண்டவரே இந்த புயல் அப்படின்னா, உங்களை இன்னும் மைட்டி வாரியராக ஒரு பெரிய கோலியாத்தை உங்களை அடிக்கணும், நீங்கள் அடிக்கணும், போய் அடிக்கணும். அதை அடிக்கிறதுக்கு இந்த சிங்கத்தை இந்த கரடியெல்லாம் விடுவார், போ சிங்கத்தை நீங்கள் போ விடு, என் பிள்ளைய போய் என்ன பண்ண மோதி பாருன்னு சொல்லி அனுப்புவார். அது மோதம் வந்து மோதம், சிங்கம் வந்து மோதம், கரடி வந்து மோதம், சரியா, எல்லாம் மோதம், வார்த்தையால் மோதம், கையால் மோதம், எல்லாமே மோதம், எல்லாம் ஒன்று ஒன்றா வரும், எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். ஏன் பிரதர் எனக்கு இந்த போராட்டம்னா, உன்னை வந்து கர்த்தர் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக, கிரேட் காலிங், ஆமீன், உன்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறார். அது என்றைக்குமே மறந்துடாதீங்க, சரியா. என்றைக்கு வந்து போராட்டம் அதிகமாக 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 நீ நல்லா புரிஞ்சிக்கலாம், கர்த்தர் உங்களை வந்து நல்ல குவாலிஃபைடாக கர்த்தர் மாற்றுறதுக்கு உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆமீன், உயர்த்தி கொண்டே இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்களுடைய வயதையோ உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை தோற்றத்தையோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து நான் வந்து தகுதி இல்லை அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், அது இருதயத்தை பார்த்து ஒருத்தர் உங்களை என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே உங்களை அதற்கு ஆயத்தப்படுத்துவார். ஒரு நாள் உங்களை கொண்டு நிச்சயமாகவே இப்படிப்பட்ட கோலியாத்துகளை கர்த்தர் முறியடிப்பார், உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் மகிமைப்படுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, ஆமேன், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார், ஆமாம். எதை குறித்து ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பேட்டில் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஆமேன். அது இல்லைன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் 100% கோலியாத்துக்கு முன்பதாக யார் நின்றிருக்க முடியாது, கண்டிப்பாக தாவீது நின்றிருக்க முடியாது. அதனால் எல்லா போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களை மகிமையாக வெளியே கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஆண்டர் அனுமதிக்கிறார், அனுமதிக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை வந்து அனுமதிக்கிறார். அதனால தான் அவன் தைரியமாக சொல்லுகிறான், இன்றைக்கி உன்னை கொன்று ஆகாயத்து பறவைகளுக்கு வந்து நான் வந்து இரையாடுவேன், எல்லாத்தையும் தூக்கி போடுவேன், உன்னோட மாம்சத்தை நான் வெட்டிடுவேன், ரொம்ப தைரியமாக பேசுகிறான் பாருங்கள், அதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே ஒரு பட்டயம் செய்ய முடியாததை, உண்மையாகவே எந்த ஒரு காரியம் செய்ய முடியாத தாவீதை கொண்டு கர்த்தர் வந்து அன்றைய நாளிலே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அதுக்கு முதல் காரணம், ரெண்டாவது காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அந்த மனுஷனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீள் என்றால், அந்த மனுஷனோட வாழ்க்கையில் அவன் வந்து எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்த
மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எந்த ஒரு மகிமையும் அவன் எடுத்துக்கல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான்ஸ் சொல்லுகிற நான் சிறுகணும் அவர் பெருகணும். நான் ஆனால் ஆண்டு பாருங்க ரொம்ப அழகாக சொல்ல, ஸ்திரீகளிடத்திலே வந்து பிறந்ததுலே ஒரு பெரிய மனுஷன் யாருன்னா அப்பனா சொன்னால் ஜீசஸ் தான். ஆனால் ஆண்டு பாருங்க யோவான்ஸ் நான் பாராட்டுவார், ஸ்திரீகளிடத்திலே பெரிய பிறந்த பெரிய மனுஷன்பா. அப்படின்னா நீ வேணா யோவான்ஸ் நான் என்ன பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, நான் சிறுகணும் அவர் பெருகணும். ஸோ எப்போவுமே வந்து கர்த்தருக்கு மகிமை கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்திடுவார். சரியானா அந்த இருதயம் தெரியும், எந்த ஒரு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுயத்துக்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, கர்த்தரை எப்படியாவது இந்த மகிமைப்படுத்தணும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். சரியா, அதனால் கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். யாரை வந்து அவர் வந்து பயன்படுத்த மாட்டார், யாரை வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்த, தி ஹார்ட் ஆஃப் எ பர்சன் தட் காட் வில் நாட் யூஸ், ஐ மீன் யாரை வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்த மாட்டார், அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, ஒரு நாலு காரணங்கள் இருக்கிறது, அது நாலு காரணங்கள் தான் சுருக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். கான்ஃபிடென்ஸ், ஐ மீன் சால் லேக்ட் கான்ஃபிடென்ஸ். சவுல் வந்து எதில் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவனுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. ஓப்பனாக சொன்னால் ஒரு ராஜாவாக இருக்கிறான், சரியா, ராஜாவாக இருக்கான் அவன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் வந்து கோலியாத் சொல்லுகிற வேலையில் எல்லோரும் போய் ஒளிந்து கொண்டார்கள், அதில் யாருன்னா ராஜாவும் தான். ராஜா பாருங்கள், இப்போ சின்ன பையன் ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை சரி இப்போ நீ இப்போ என்ன பண்ணு, யுத்தத்தை நடத்து. அப்படின்னா பாருங்கள், ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத, ஒரு தைரியம் இல்லாதவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா பயன்படுத்தவே மாட்டார். ஆமேன், பயன்படுத்தவே மாட்டார். அது வந்து என்றைக்குமே நீ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தைரியம் இல்லாத மனுஷனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஆனால் ஏன்னா ஒரு காலத்தில் இவனுக்கு தைரியம் எப்போ வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருக்கும் பொழுது. ஏன்னா ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருக்கும்போது அவன் வந்து ப்ராஃபஸி சொல்லுகிறான். யார், சவுல் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு ப்ராஃபட்டை சூப்பர் நேச்சுரலாக அவனை வந்து கர்த்தர் பயன்படுத்தினார். சரி, அவன் மூலமாக கர்த்தர் வார்த்தைகளை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் நீங்கள் பார்ப்பில் என்றால் பின் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான், ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான், மறைந்து கொள்ளுகிறான். ஏன்னா அந்த தைரியம் இல்லைன்னா அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மேலே என்ன இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் வரும், அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஆமேன். ஸோ ஒரு தைரியம், தைரியம் வேணும்னா நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும். நிச்சயமாக அது இல்லைனா முடியவே முடியாது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் எந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயந்துட்டு எங்கே இருந்தாங்கன்னா வீட்டை பூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, வீட்டை பூட்டிகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் என்றைக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினாரோ, அந்த மேல் வீட்டு அறையில் இறங்கினாரோ, அதுக்கப்புறம் பாருங்கள் தைரியமாக வெளியே வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பேர் என்ன வந்துச்சுன்னா இவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அல்லவா, இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களே, கல்லாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க ஆனால் தைரியமாக பேசுகிறாங்க. அப்போது ஒரு கான்ஃபிடென்ஸ், ஐ மீன் ஒரு தைரியம், ஐ மீன் ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட நான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. அவனுக்கு வந்து ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் வந்து நிச்சயமாகவே என்னை நடத்துவார், என்னை பயன்படுத்துவார்னு நம்பிக்கை இருக்கணும். நிச்சயமாக அப்படி இருந்துருந்தீங்கன்னா உண்மையாக கத்துறவங்களை பயன்படுத்துவார். ரெண்டாவது வந்து யாரை பயன்படுத்த மாட்டார்னா பொறுமை இல்லாதவர்களை, பொறுமை இல்லாத இவனுக்கு சவுலுக்கு வந்து அவன் ஹார்ட்டில் வந்து ஒரு பொறுமை கிடையாது. அவனுக்கு வந்து வெயிட் பண்ணணும், ஆண்டர் சமூகத்தில் வந்து காத்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பொறுமை கிடையாது. அவன் வந்து எப்போவுமே சூழ்நிலையை பார்த்து ரியாக்ட் பண்ணுறவன், சூழ்நிலையை பார்த்து ரியாக்ட் பண்ணுறவன். அதனால தான் அவன் வந்து சாமுவேல் வர வரைக்கும் அவனால் வெயிட் பண்ண முடியல. ஒரு ஏழு நாள் வெயிட் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்சம் நிமிஷம், ஒரு கொஞ்சம் மணி நேரங்கள் தான் அவனால் வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அவன் பார்க்குறான், அவன்கிட்டருந்து ஜனங்களை வந்து போகிறத பார்க்கிறான். அதனால் அவனை என்ன பண்ணிட்டான்னா பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாமுவேல் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை வந்து அவன் செஞ்சிட்டான். அப்போது பொறுமை இல்லாதவர்கள், பொறுமை இல்லாத இம்பேஷண்ட், ஐ மீன் பொறுமை இல்லாதவர்களை கத்தரை வந்து பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடிய முடியாது. அதனால் நீங்கள் வந்து பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டர் அதனால தான் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். சரியா, நீங்கள் வந்து நல்ல குவாலிஃபைடாக ஆண்டவங்களை பயன்படுத்தணும்னா இந்தந்த ரீசனை வந்து கான்ஃபிடென்ஸை கொண்டு வாங்க, உங்கள் நம்பிக்கை அவர் மேலே நம்பிக்கையை கொண்டு வாங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண. அது கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்தால் தான் நீங்கள் தைரியமாக நிற்பீங்க, எந்த ஒரு கோலியாத்து முன்பதாக போராட்டத்தின் முன்ன நிற்க முடியும். ரெண்டாவது வந்து பொறுமை உள்ளவர்களாக இருங்க. ஆமாம், காத்துருங்க, காத்துருங்க அதிகமாக. நீங்கள் காத்திருக்க நான் விசுவாசிக்கிறேன், கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புகிறலாமே. அப்புறம் சவுல்கிட்ட இருந்த மூன்றாவது ப்ராப்ளம் என்னென்னா சால் ஆர்ட் வந்து எப்பவுமே வந்து அவன் வந்து இட் டஸ் நாட் ஒபே காட், ஆண்டவருக்கு கீழ்படியில் அதான் பெரிய ப்ராப்ளம், கீழ்படியலை. அது வந்து அவன்கிட்ட இருந்த மூன்றாவது கேரக்டர். அவன் வந்து ஆண்டருக்கு கீழ், ஆண்டர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியலை. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாகவே எடுத்து பயன்படுத்த மாட்டார்.
அவர் என்ன சொன்னார்னா, அங்கே எதையும் எடுத்துகிட்டு வராத, அந்த நீ வந்து யுத்தத்துக்கு அனுப்பும் பொழுது அங்கேருந்து ஒன்றும் வரக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணான், கொழுமையானவில் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறான், இது ஆண்டருக்கு பலி செலுத்தும். ஆண்டர் கேட்கவே இல்லை, ஆண்டவர் வந்து கேட்கவே இல்லை. ஆண்டர் வந்து கேட்குறதெல்லாம் வந்து கீழ்ப்படுகிறியா, ஒபே பண்ணுறியா, வேறு எதுவுமே கேட்கல. ஏவாள்கிட்ட கேட்டது, ஆதாம்கிட்ட கேட்டதெல்லாம் வந்து ஒரு ஒபே, அவ்வளோதான், நீ கீழ்ப்படி, நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி, அது சிறியதோ பெரியதோ. நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, குவாலிஃபைடாக மாற்றுவார். ஸோ நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்கிறாரன், எஸ்னா எஸ், நோனா நோ, ஆமேன், குதினா குதி, நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, நடக்கனா நட, ஆமேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை செய்தீங்கன்னா, உண்மையான விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்திடுவார். அது மாத்திரமல்ல, நான்காவது காரியம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் சரியா, நான்காவது காரியம், அவன் வந்து சவுல் வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணலாம், ரிப்பெண்ட் பண்ணவே இல்லை. அவன் வந்து தான் செய்தது தவறு என்று சொல்லி மனசில் ஒரு நாளும் ஒத்துக்கலை. அதான் பெரிய ப்ராப்ளம் அவன்கிட்ட இருக்கிற பெரிய, ஏன்னா அவன் ஹார்ட் வந்து க்ளீன் ஆகலை. ஒரு ஆர்ட்டை சுத்தமாக இருக்கிறவங்க பாருங்கள், ஒரு சின்ன தவறு பண்ணாலும் சாரின்னு கேட்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், சிலர்லாம் கல் நெஞ்சோம், அதெல்லாம் வந்து நீ என்ன தான் பண்ணு அது வந்து கேட்கவே கேட்காது. அது வந்து ஏன்னா அங்கே இருதயமே இல்லை. அந்த என்ன எத்தனை வார்த்தையுடைய வசனம் சொல்லுங்கள், எத்தனை வார்த்தை டைரெக்டாக பேசுங்க, டைரெக்டாக சொல்லுங்கள், அவங்க நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் ஒரு சுத்தமுள்ள ஒரு இறுதியம் இருக்கிறவங்கள பாருங்களேன், அதான் ஆண்டர் வந்து தாவிதை பார்க்குறான். அவனா அவன் வந்து ஆண்டர் வந்து அவனை கடிந்து கொள்ளுகிற வேலையில் உடனடியாக அவன் சொன்னது எதுனா, எனக்கு உங்களுடைய சமூகம் வேணும், எனக்கு அது உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை எடுத்துறாதுன்னு, அதான் அவனோட ஜெபம். ஆண்டவர் எது போகட்டும், ராஜ்யம் போகட்டும், எதனாலும் போகட்டும், ஆனால் எனக்கு எது போயிடக்கூடாது, உங்களுடைய சமூகம் போகக்கூடாது ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதுரும். அப்போ பாருங்கள், அவனுக்கு வந்து ஒரு ரிப்பெண்ட், அவனை வந்து சவுலுக்கும் தாவிதுக்கும் அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அதுதான். சவுல் வந்து கடைசி வரைக்கும் தான் செய்தது தவறு, அதை வந்து அவன் வந்து மனசில் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால தான் சாமுவேல் சொல்கிறான், நீ வந்து ஃபூலிஷாக இருக்காத, முட்டாளாக இருக்காத. சாமுவேலுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இவனை ரொம்ப பிடிக்கும், யார், சவுலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனோட முட்டாள்தனங்கள் அவனுக்கு வந்து அந்த ஒரு இருதயம் இல்லை. தன்னுடைய இருதயத்தை வந்து ஆண்டர்கிட்ட சரண்டர் பண்ணணும், ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு இருதயம் இல்லை. ஆனால் தாவீதுக்கு அது இருந்தது. ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன். எப்போவுமே இந்த நான்கு காரியங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க, நாலு காரியங்களை மனதில் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஸு, கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஆண்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், இம்பேஷன்ட், ஐ மீன் பொறுமை இருக்கணும். அது மாத்திரமில்லை, இட் டஸ் நாட் ஒபே காட், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஒபே பண்ணலை. அது மாத்திரமல்ல, இ நெவர் ரிப்பன். ஸோ இந்த நாலு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஆண்டர் உங்களே யூஸ் பண்ண முடியாது, குவாலிஃபைடாக மாற்ற முடியாது. ஏன் இன்னைக்கு நான் குவாலிஃபைடு இல்லைன்னா, இந்த நாளத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லைன்னா நாலுமே இருக்கும், பார்த்துக்கோங்க சரியா. நாளத்துலேயும் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏன் ஆண்டவர் என்னை யூஸ் பண்ண மாட்டேக்காருன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், யூஸ் பண்ண மாட்டார். ஆமேன், யூஸ் பண்ண மாட்டார். அதனால் ஆண்டவர் நிச்சயம், ஆண்டவரே பிடிங்க. ஆண்டவர் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் குவாலிஃபைடாக வெளியே வர முடியாது, ஆண்டவங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஸோ ஆண்டவங்களை பயன்படுத்தணுமா, நீங்கள் நிச்சயமாக இந்த நாலு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து போட்டுருங்க சரியா, நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்த. ஒரு பையன் என்ன பண்ணானா, அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும், அவனை வந்து உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க பையன் என்னவனா, ஒரு பியானோ கான்சர்ட் நடக்கிற ஒரு இடத்துக்கு அவனை வந்து கூப்பிட்டு போவாங்க. யார், அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ஏன்னா பையனை உற்சாகப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பியானோ கான்சர்ட் ஒன்று நடக்கும், அந்த இடத்துல கூப்பிட்டு போவாங்க. அங்கே கூப்பிட்டு போகிற வேலையில் எல்லோரும் அந்த கான்சர்ட்லாம் எல்லாம் நிறைய ஜனங்கள் இருப்பாங்கள்ல, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க அம்மா அப்படி திரும்பி பார்த்தா அவங்கள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க, அங்கே சேரில் உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தில், சரி அவங்கள போய் பார்த்துலாம் சொல்லிட்டு அவங்க பையன்ட்ட, தம்பு இங்கேயே இருப்பா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கிற சீட்டு பக்கம் போயிடுறாங்க. அவங்க இருக்கிற சீட் பக்கம் போயிட்டு அவங்கள்ட்ட போய் உட்காந்து அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. அந்த உற்சாகத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, கான்சர்ட்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் ஸ்மோக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதில் அந்த ஸ்மோக் போட ஆரம்பிச்சிருவாங்க, எஃபெக்ட்ஸ்லாம் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும். அப்போ லைட்லாம் அந்த ஆஃப் பண்ணுற டைமில் இந்த பையன் என்ன பண்ணுவான், அப்படியே அம்மா பக்கத்தில் இல்லையா, அப்படியே நடந்து அப்படியே ரூம் அப்படியே சுற்றிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிவிட்டு இங்கே வந்து பார்த்தா யார் இருக்க மாட்டாங்கன்னா, பையன் இருக்க மாட்டான், சீட்டில் வந்து பையன் இருக்க மாட்டான். ஸோ அப்போ பையன் இருக்காதான் நம்ம அவங்களுக்கு பதப்பதப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஸ்டேஜில் வந்து லைட்ஸ்லாம் ஆன் ஆகுனா எல்லோரும் அந்த பியானோ அந்த இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கும், லைட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த பியானோவில் உட்காந்துருப்பான், அவன் உட்காந்துட்டு அவனுடைய கரத்தை வச்சுக்கிட்டு அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு இருக்குல்ல, அதை வந்து வாசிப்பான், சும்மா வாசிப்பான். அவன் வந்து சும்மா சுற்றி இருந்தவன் அங்கே போய் உட்காந்து அதை வாசிப்பான்.
அப்போ வாசிக்கும் போது எல்லாரும் அப்படியே அப்படியே இதாக பார்ப்பாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு அவனுக்கு அப்போ தான் தெரியும் இவன், ஏன்னா இவனுக்கு இவனுக்கு அந்த இடம் கிடையாது, இவனுக்கு அந்த இடம் கிடையாது, இவன் அதுக்காக அவன் வரல, எதுவுமே வரலான்னா அவன் உற்சாக மதியில் அங்கே போய் உட்காந்து வாசிப்பான். அப்போ வாசிக்கும் போது டக்குன்னு ஒரு மாதிரி எம்பரைஸ் ஆகிடுவான், சரி நம்ம இறங்கிடுவோம்னு சொல்லும் போது ஒரு வாய்ஸ் கேட்கும், கண்டினியூ பண்ணு, ஸ்டில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து அவன் காதலை கேட்கும். அப்போ காதல் காதலை கேட்கும் போது அவன் அந்த காதலை கேட்டு அந்த வாய்ஸை வச்சுட்டு வாசிப்பான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பியானிஸ்ட் நல்ல ஃபேமஸாக வாசிக்கிற ஒரு மனுஷன், இவன் வாசிக்கும் பொழுது அவருடைய கரத்தை வச்சு அவர் இன்னொரு அதே இடத்துல இந்த சைடில் வந்து பேஸில் உட்காந்து அவர் உட்காந்து அவனுக்கு வந்து அந்த கூட சேர்ந்து என்ன பண்ணுவார்னா, அவனை வாசிக்கும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா டியூன் அவரும் இப்போ சேர்ந்து அவங்க கூட வாசிப்பார். இவன் வாசிக்கும் போது அவரே அதே பியானோவில் அந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் அந்த நல்ல ஒரு அன்னைக்கு கான்சர்ட்டில் இருக்க வேண்டிய மனுஷன் அந்த பையன் கூட சேர்ந்து என்ன பண்ணுவார்னா அந்த பையனை கூடியே வாசிப்பார். அவர் அவர் ஒரு சைடில் அதே பியானோவில், இவனுக்கு சின்ன கை, அவர் வந்து பெரிய கை, அவர் வந்து ஒரு பக்கத்துலேருந்து அவர் வந்து அந்த கார்டை வந்து அவர் பிடிப்பார், அந்த பேஸ் கார்டை வந்து அவர் பிடிப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வாசிக்கிறதும் அந்த பெரியவர் அந்த கான்சர்ட்டில் மெயினாக அன்றைக்கி நடத்தக்கூடிய மனுஷன் வாசிக்கிறதும் இணைந்து வெளியே வரும்பொழுது அது பயங்கரமான ஒரு சவுண்டாக நல்ல ஒரு டியூனாக வெளியே வந்தோன்னா ஜனங்கள் எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டரோடு சேர்ந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க, அநேகர் உங்களை பாராட்டுவார்கள், அநேகர் கண்களுக்கு முன்பதாக கத்துற உங்களை மையமே பயன்படுத்துவார். தனியாக வாசிக்கும் போது அநேகருக்கு நிச்சயமாகவே அந்தளவுக்கு இதாக இருக்காது, உங்களுடைய வாசிப்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. தனியாக நீங்கள் முயற்சி பண்ணி தனியாக வந்து நீங்கள் வந்து வெளியே காட்டணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஆனால் ஆண்டரோடு இணைந்து ஆண்டரோடு ஆண்டர் வந்து உங்கள் கூட உட்காந்து வாசிக்கணும், ஆண்டவங்க கூட இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன் உங்களை கத்தர் நல்ல ஒரு குவாலிஃபைட் பீப்புளாக கத்தர் வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாக அநேகர் உங்களை பாராட்டத்தக்கதாக கத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாக கத்துறவங்களை மாற்றுவார். ஆமேன். ஏன்னா அந்த மனுஷன் அந்த பள்ளியோட காதில் கேட்டது என்னென்னா, டோன்ட் குவிட், கீப் பிளேயிங். ஆமேன். உற்றாத தொடர்ந்து வாசி. ஆமேன். ஏன்னா பக்கத்தில் யார் இருக்கிறாருன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு கரம் அங்கே இருந்துச்சு, அது வந்து அப்படியே கூட சேர்ந்து வாசித்து நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்புங்க, கர்த்தருங்க கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாக உங்களை அதிசயமாக நடத்துவார். நீ ஆண்டவங்க கூட இருந்தால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் உங்களை மகிமையை எடுத்து பயன்படுத்துவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாம் தேவன் நோக்கி நான் பார்ப்போம். இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு குவாலிஃபைட் பர்சனாக மாற்றுவதற்காக நன்றி, அதுக்கு தேவையான அந்த நாலு சுபாவங்கள் என்னிடத்தில் இல்லாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த நாலு சுபாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த நாலு சுபாவங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, வேறு எது மேலேயும் நம்பிக்கை வைக்காத கான்ஃபிடன்ஸ் வந்து காட் மேலே வைங்க, ஏசப்பா மேலே வைங்க, பொறுமையாக இருங்க. அது மாத்திரமல்ல ஆண்டருக்கு ஒபே பண்ணுங்க, அது மாத்திரமல்ல ஏதாவது ஒன்று ரிப்பண்ட் உடனடியாக ஆண்டர் சமூகத்தில் மனம் திரும்புங்க. உங்கள் இருதயத்தை நிச்சயமாகவே நீங்கள் கழுவி சுத்தமாக்கி கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாவீது அதை செய்தான், சவுல் அதை செய்யலை. அதனால தான் தாவீதுடைய சிங்காசனத்தை கடைசி வரைக்கும் கர்த்தர் நிலைப்படுத்தினார். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சவுல் மாத்திரம் கீழ் படிஞ்சிருந்தானா அந்த சாப்டரே மாறியிருக்கும். ஆண்டருடைய பிறப்பு எதில் வந்திருக்குன்னா சவுளுடைய சந்ததியில் வந்திருக்கும். சவுல் ஏன்னா சவுளை ஆண்டர் தெரிந்தெடுத்தார். ஆனால் நீங்கள் பாருங்கள், சவுல் வந்து மிஸ்டேக்னால ஆண்டர் பிறந்த சந்ததி வந்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார். சவுளுடைய சந்ததியில் பிறந்திருக்க கூடும், ஏன்னா அவன் ஒழுங்காக இருந்திருந்தானா சவுலுக்கு அடுத்தது அவனுடைய ராஜ்யம் தான் வந்திருக்கும், அப்படியே தொடர்ந்து வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இன்னொருத்தனை மாற்றினார், அந்த இன்னொருத்தனை மாற்றிட்டு கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். அந்த சந்ததி தாவீதின் சந்ததியில் கர்த்தர் வந்து ஆண்டராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஸோ நான் விசுவாசிக்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். வெளியில் உங்களை யார் அற்பமாக நினைக்கலாம், உங்களை குவாலிஃபைடான ஆள் இல்லை, நீ படிக்காதவன், முட்டாள், தகுதி இல்லாதவன், நிறைய பேர் சொல்லலாம், நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். சிலலாம் எனக்கு சொல்கிறத கேட்டிருக்கிறேன், நீ எதுக்கும் தகுதி இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கல்லை கல்யாணம் பண்ணுறது, உன்னை ஏன் தான் கட்டி கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு, எந்த டைமில் உங்கள் அம்மா பெற்று போட்டான்னு தெரியல, இப்படிலாம் பேசுவேன். நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன்.
ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கத்தர் உங்களை தான் என்ன பண்ணுறாருன்னா பயன்படுத்துகிறாரு. என்றைக்குமே மறந்துடாதீங்க சரியா. உலக மனிதர்கள் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை தள்ளுவாங்க, கீழே தள்ளுவாங்க, ஆனால் கத்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கத்தர் நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமே நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்மளா ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த விளைக்காய் சோதரிக்கிறோம். என்னால் கத்தாவை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் எந்த ஒரு குவாலிஃபைடு இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு கத்தாவை காரியத்தில் ஆண்டவரே அன்றைய கத்தாவை நாங்கள் குவாலிட்டியான பீப்புள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே கத்தாவை வெளி பார்வையில் கத்தா ஒருவேளை எந்த தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை ஆண்டவரே நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கத்தாவை உண்மையாகவே கத்தாவை இந்த பலவீனமானவர்களையும் இந்த பைத்தியமானவர்கள் எங்களையும் நீ தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றியப்பா. இந்த நாளில் கத்தா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாது, நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. அநேகரை கத்தா இந்த நாளிலே கத்தா ஆசீர்வாதமாகி மாற்றுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க. அந்த சவுல்கிட்ட இருந்த அந்த நாலு காரியங்கள் என் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கக்கூடாதப்பா. சவுலுக்கு ஆண்டவரே உண்மை மேலே நம்பிக்கை இல்லை, உண்மை மேலே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதை மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நம்பணும் ஆண்டவரே, உண்மையே நம்பணும் ஆண்டவரே கத்தாவை. நல்ல சுத்த இருதயத்தை தாங்க, நல்ல உபே பண்ணுற இருதயத்தை தாங்க ஆண்டவரே கத்தாவை. தவறு செய்த உடனடியாக ஆண்டவரே மனம் திரும்புகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. சவுலுக்கு இருந்த எந்த ஒரு சுபாவங்கள் எங்களுக்கு இல்லாதபடி ஆண்டவரே தாவீதுக்கு இருந்த சுபாவங்கள் எங்களுக்கு இருக்கட்டும். அதன் மூலமே எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த நாளில் கத்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அந்த பிள்ளைங்க நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. எல்லா டயர்ட்னஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் பலனை கொடுத்து ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்க வேணும் ஆட்சேபிக்கிறேன். வெளியே செல்லுகிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கத்தா கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவர். இதனால அவளுக்கு எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க. அந்த ஆகாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே கத்தாவே. ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே கத்தாவே. இந்த நாளில் கத்தாவே ஆண்டவரே கத்தா பிரசவத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளைகளை பெற்றெடுக்க அந்த உன்னதமான பலன் அவளை நிரப்பணுமா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே கத்தா. இந்த நாளில் ஒவ்வொருவரும் தாங்குங்கப்பா. பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுங்கப்பா. இந்த நாளில் கத்தா சால்வேஷன் டிவிக்காய் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களை எழுப்புங்கப்பா ஆண்டவர். அநேகரை எழுப்புங்க. இந்த ஊழியத்துக்கு தேவையில் எல்லாம் சந்திங்கப்பா. அந்த சேட்டலைட் தேவையில் முக்கியமாக நீங்கள் சந்திங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. ஆவியான கருத்தில் முற்றிலுமாக எங்களை படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு அற்புதமாய் நடத்தும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கத்தாவே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தினதுக்காக நன்றியப்பா ஆண்டரே. உண்மை கத்தாவே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். நிச்சயமாக கத்தாவே நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு வரட்டும், அப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு இருதயத்தில் தங்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி. என் முழு உலமையோட பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி. கர்த்த செய்த சகல உபகாரம் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். கத்த நல்லவர், கத்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். கத்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அழைத்த தேவன் நிச்சயமாக நடத்துவார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்க. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கத்தர் நல்லவர், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து கத்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் அதிசயமாக நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.